இதான் எங்களோட குட்டி தோட்டம், மாடி தோட்டம். இதுல என்னென்ன செடி வச்சிருக்கீங்க அத்விக்? அது வந்து வெண்டைக்காய், அப்புறம் பீனு, அப்புறம் அனத்தனே, அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கா? அப்புறம் அங்க ஏதோ பழமா இருக்கே, அது என்னது? அது தக்காளி செடி. தக்காளி செடி வச்சிருக்கீங்களா? அப்புறம் இது என்ன பூ? இது என்ன பூ? அது சாமிக்கு பூ. சாமிக்கு பூவா? ஜாதிப்பூ செடி. ஜாதிப்பூ. இது என்ன பூ? இதா இங்க ஏதோ குட்டி குட்டியா இருக்கே, இது என்ன பூ? முல்லைப்பூ. மல்லிகைப்பூ. முல்லைப்பூ. முல்லைப்பூ இங்க இருக்குமா? அது மல்லிகைப்பூ. மூணு வருஷத்துக்கு அப்புறம் வருமா? அது மிளகா செடிப்பா. தக்காளி செடி இந்தா இருக்குல்ல. இது தக்காளி, இது மிளகா. இங்கேயும் மிளகா இருக்கு. அப்புறம் இது வந்து ஓமம். அப்புறம் இந்த கொடி மாதிரி இங்க படந்துட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முடக்கத்தாங்கீரை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிறது வந்து பாகக்காய், இப்போ தான் படர்ந்துட்டுருக்கு பாகக்காய். அப்புறம் வந்து வேறு வந்து எங்கள் வீட்டில் சங்குப்பூ இருக்குது. பாகக்காய் அந்த இங்கே ஒன்று பாகக்காய் படர்ந்துட்டுருக்கு. ஸோ இங்கேயும் எல்லாத்துலேயும் முடக்கத்தான் கீரை நல்லா பரவி வந்துட்டுருக்கு. இங்கே வந்து லெமன் இருக்கு. அப்புறம் இது வந்து ஒரு குரோட்டன்ஸ். இதில் அழகாக ஒரு இதோ இந்த மாதிரி எல்லோ கலரில் அழகாக ஒரு பூ பூக்கும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் துளசி இருக்குது, பெரண்டை, அப்புறம் கத்திரிக்காய். இது பூச்சி அரிச்சிருக்கிறதுனால இலையெல்லாம் பிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அங்கே துளசி, டேபிள் ரோஸ், இந்த மாதிரி மாடியில் குட்டியாக ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கேன். அத்விக்கு இங்கே தான் சாயங்காலம் வந்து ஜாலியாக விளையாடுவார். செடிக்கு தண்ணி ஊற்றுறது எல்லாம் ஆமாம். அப்புறம் கீரை இருக்குது. கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பருப்பு கீரை இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அழகுக்கு செடி ஒன்று. ஸோ இது வந்து பருப்பு கீரை, தண்டு மட்டும் வச்சா போதும். ஓகே. இதுவும் பருப்பு கீரை, இது அரைக்கீரை, அரைக்கீரை இருக்கு. ஸோ இதுதான் வந்து எங்களோட குட்டி மாடி தோட்டம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.